இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷாரத் உத்ராதில் துருவசுவாமி நாடகன்ற துருவசுவாமி நாடகத்தில் வரக்கூடிய இஆர்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ்க்கு வரும். குமார் கோ இத்தனை மேம் ஹி சந்தோஷ ஹோகா கி உன்ஹே கோயி விஸ்வாஸ் பூர்வக் ஸ்மரன் கர் லேதா ஹை ரஹி அபியுத்ய கி பாத் ஸோ தோ உன்கோ அப்னே பாகுபல ஒரு பாக்கிய பற்றி விஸ்வாஸ் ஹை. இது வந்து அது கட்கதாரணி துருவசுவாமினி கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, துருவசுவாமினி கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதான் குமாருக்கு இத்தனை மேம் ஹி சந்தோஷம், அதாவது குமாரகுப்தருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஏன் அப்படின்னா, ஸோ தன்னோட ராஜ்யத்தை வந்து சந்திரகுப்தி கொடுத்துட்டோம் அப்படின்ற தைரியத்தில் வந்து அவர் சந்தோஷமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் துருவசுவாமினி இந்த இதுக்கு நடையில் இந்த கட்கதாரணி வந்து துருவசுவாமினிக்கு எப்படி சந்திரகுப்தி மேலே இன்னும் அன்பு இருக்குன்றதையும் இந்த இதில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரசன்ட் என்ன அப்படின்னா, ஏக வாக்கியம் ஸோ துருவசுவாமி நாமக் நாட்டக் சீல் இயாகையாக. ஸோ இது இந்த துருவசுவாமியோட நாடகத்துலேருந்து எடுக்கப்பட்டது. ஈஸ் நாட்டக்கிய ரச்சனாக்கர் யாருன்னு பார்த்துருக்கோம், ஆல்ரெடி ஜெய்சங்கர் பிரசாத்னு பார்த்துருக்கோம். யஹஏக் இதிஹாசிக் நாடக, இது ஒரு வரலாற்று நாடகம். துருவசுவாமினி மீம் பிரசாஜினி பாரதிய இதிஹாஸ்கி குப்த குலக்கே அந்தகார்மய பிரசங்கக்கா சுனாகே. ஸோ அல்லடினு பார்த்தோம், துருவசுவாமினி அதில் பிரசாஜி வந்து அந்த பாரதிய இதிஹாஸ் அந்த இலக்கியம் இருக்கு இல்லையா, ஸோ அதனை அந்த 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 காலத்தில் வரலாற்றில் அந்த காலத்தில் குப்த காலத்தில் நடந்த ஒரு இரண்ட காலத்தை பற்றி தான் இதை சொல்லியிருக்கிறாரு. இஸ்மீம் செர்ஃபுதீன் அங்க கௌர்தீன் திருஷ்யஹை. ஸோ இதில் மொத்தமே வந்து மூணு பாட்டு மற்றும் மூன்று காட்சிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகதுக்கி சாம்ராட் சமுத்திரகுப்த மர்னேக்கி பகலே அப்பனை திவ்திய புத்திர சந்திரகுப்துக்கோ அப்பனா உத்தரதிகாரி கோஷித்து கர் தேத்தேகை. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அதாவது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகன் இருக்கல்லே சந்திரகுப்தே, ஸோ அவருடைய அவரை தன்னுடைய வாரிசு உரிமையாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அறிவிச்சிருக்கிறாரு. ஃபிர் பி சாம்ராட்டிய மர்த்தேஹி ராமகுப்து சல் கப்பட்சே சிஹான்சன் பர் பைச்சாத்தாகை. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த சாம்ராட் அவர் இறந்த பிறகு, அந்த சமுத்திரகுப்தி இறந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த ராமகுப்துன்றவன் அதாவது சந்திரகுப்தனுடைய பாயி பிரதர் சல் கப்பட்சே, அதாவது சல் கப்பட்னா ரொம்ப குறுக்கு வழியில் அவனுடைய சிம்மாசனத்தை பறிச்சுக்கிட்டான். வாஸ்தவம் சந்திரகுப்துகி ஸ்வெச்சாசே அப்படின்னா சாரா அதிகா ராமகுப்துக்கோ தேதிய தகை. ஆனால் உண்மையாகவே அவன் வந்து அதை பறிச்சுக்கல, சந்திரகுப்து தான் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் ராமகுப்துக்கு வந்து கொடுத்துட்டான். அப் ராமகுப்து அத்தியாச்சாரி பஞ்சா தகை. ஆனால் இந்த அதிகாரம் கிடைச்ச உடனே அவனோட மனசு வந்து ரொம்ப தவறான விஷயங்களை, ரொம்ப தவறான செயல்களை ஈடுபட ஆரம்பிச்சிருச்சு. வக அப்படி இச்சானுசார் சப்கோ நச்சா தாகே. அது மட்டும் இல்லாமல் அவன் தன்னுடைய விருப்பத்திற்கு இப்போ எல்லாரையும் ஆட்டி வச்சுட்டு இருந்தான். உன் தோனோகே ஆச்சரன்கே பாரேமே. ஸோ இந்த ரெண்டு பேருடைய ஆக்டிவிட்டீஸை பற்றியுமே விவாது கர்த்தே ஹுயே விவாதம் பண்ணிக்கே கட்கதாரணி ஊசி துருவசுவாமினிசே கஹத்தேஹே. ஸோ கட்கதாரணி இந்த மாதிரி சொல்லலை, அந்த மேலே லைன்ஸ் பார்த்தாலே அந்த மாதிரி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வியாக்கியம் கட்கதாரணி கஹத்தே ஹைகி. ஸோ கட்கதாரணி என்ன சொல்கிறனா, குமார் சந்திரகுப்து கோயக ஜான்கர் குஷி ஹோதி ஹைகி. அதாவது சந்திரகுப்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் சந்தோஷப்படும். என்ன அப்படின்னா, கட்கதாரணி ஜெய்சே கோயி ஸ்ரீ இசுசே பூரா பரோசா ரத்திஹை. ஸோ துருவசுவாமினி எப்படி பெற்ற பெண் அப்படின்னா, இன்னும் வந்து சந்திரகுப்து மேலே முழு அன்பையும் வச்சிருக்கா அப்படின்றது தெரிஞ்சதுன்னா சந்திரகுப்து ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு, சந்திரகுப்து ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு கட்கதாரணியை சொல்கிறான். ஆக உசே அப்படி பூல் நகி பாயேஹை. ஸோ அவனும் வந்து உசேனா இந்த துருவசுவாமினி இன்னும் மறக்கலை. அப்பபி உஸ்கி யாதுக்கர லேட்டிகை இப்போவும் வந்து, ஸோ அப்பபினா இப்போவும் அவளுடைய நினைவாக வந்து சந்திரகுப்தன் இருக்கிறான். கட்கதாரணிக்கு விஸ்வாஸ் ஹைக்கி. ஸோ இதில் கட்கதாரனுடைய ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, சந்திரகுப்துக்கும் அப்பனே பாகுபல ஒரு பாக்கியக்கே சஹாரேகி அபியுத்தியக்கு ஆஷாஹே. ஸோ சந்திரகுப்துக்கு தன்னுடைய பலத்தின் மேலே தன்னுடைய பாக்கியத்தின் நம்பிக்கை வைத்து கண்டிப்பாக அவர் தனக்கு திரும்ப கிடைப்பான்ற நம்பிக்கையோடு அவன் இருந்திருக்கான். வஹ செல்ஃப் சரல் அவர் விசுத்த பிரேமி மாத்திரஹே. அவன் ஒரு எளிமையான மற்றும் ஒரு தூய அன்புடைய ஒரு தூய அன்புள்ளவனாகவும் இருக்கிறான். துருவசுவாமினிக்கு பியார் உசே புரோத்சாகித் கர்தீதாகே. அது மட்டும் இல்லாமல் துருவசுவாமியுடைய அன்பு அவனுக்கு இன்னும் வந்து உற்சாகத்தை கொடுத்துச்சு. இந்த விசேஷத்தான் என்ன அப்படின்னா, ஈஸ் பிரசங்கசை எஹ பத்தா சல்தா ஹைக்கே. ஸோ இந்த கான்வர்சேஷனில் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, துருவசுவாமினிக்கு மண்மே துருவசுவாமியுடைய மனசில் அபபி இப்போவும் சந்திரகுப்துக்கே பிரதி பியார்கை, சந்திரகுப்து மேலே அன்பு இருக்குன்றது தெரியுது. கட்கதாரணி பி இசே கூப் ஜான்பிகே.
ஸோ இது கட்கதாரணிக்கும் இது நல்லா தெரிஞ்சதுனால தான் அவள் வந்து துருவ சுவாமினியை வந்து சந்திரகுப்தோட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் வந்து ஈடுபட்டுட்டு இருந்தாள்.